இந்த கவரோட சவுண்ட் கொடுத்தாவே வந்து எங்க இருந்தாலும் ஓடி வந்துருது. ஒயிட் கலர் பாருங்க, நான் இங்க வந்து பார்த்த ஒரே முயல் ஒயிட் கலர், இது ஒண்ணு மட்டும்தான். இது இப்ப நம்ம வந்து ஒரே ஒரு செகண்ட்ல பிளாஸ்ட் பண்ண போறோம். இந்த ஒக்குனோஷிமா அப்படிங்கிற ஐலாண்டில் ஏன் இவ்வளோ ரேபிட் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு முன்னாடி இந்த ஒக்குனோஷிமா ஐலாண்டில் ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி ரன் ஆகிட்டு இருந்துச்சு. வேர்ல்டு வார் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து சைனாக்கு எதிராக பாய்சன் கேஸ் உருவாக்கணும் அப்படின்ட்டு ஒரு லேப் வந்து உருவாக்குனாங்க. அதாவது அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியே வந்து பாய்சன் கேஸ் லேபாக வந்து மாற்றிட்டாங்க. அந்த பாய்சன் கேஸை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னெல்லாம் வந்து எலிக்கெல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரேபிட்டுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ ரேபிட் இங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு வார் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாய்சன் கேஸ் லேபை வந்து அழிச்சிட்டாங்க. அழிச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த ரேபிட் எல்லாமே வந்து வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க, அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு சில ரேபிட் மட்டும் இருந்திருக்கும் போல, அதை அப்படியே இனப்பெருக்கம் செஞ்சு செஞ்சு இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 அதிகமான இந்த வைல்டு ரேபிட்ஸ் வந்து இன்னுமே இருக்குது. இன்னுமே வந்து அந்த பாய்சன் கேஸ் லேப் வந்து இடிபாடோட பில்டிங் எல்லாமே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த பாய்சன் கேஸ் மியூசியமும் இருக்குது, அதுவுமே போய் பார்ப்போம். அங்கேருந்து ஒருத்தர் வராமல் பாருங்கள். இந்த கவரோட சவுண்டு கொடுத்தாவே வந்து எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுது. நிறைய முயல் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குது. ஒரு சில முயல்லாம் உண்மையாக சொல்கிற மாதிரி ப்ளே பாயாக தான் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல போய் அப்படியே தூங்கிகிட்டே தான் இருக்குது. ஃபுட்டு கொடுக்குறதா இருந்தால் நீ வந்து கொடு அப்படிங்கிற மாதிரி படுத்துட்ருக்கு. இது வரைக்கும் வந்து ரேபிட் ஃபுட் கொடுத்துட்ருந்தோம், அதுக்கடுத்து வந்து கேரட்டு. இது வந்து நாங்கள் லஞ்சு சாப்பிட்ட உதவ ஷாப்லேயே வந்து அந்த பாட்டி வந்து கொடுத்துருப்போம். இதுக்கு வந்து காசு எதுவும் வாங்கலை. ஸோ இதே நம்ம கொடுக்கலாம். ஒக்குனோஷிமா பாய்சன் கேஸ் மியூசியம். இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து 150. 4 வரைக்கும் தான் இந்த மியூசியம் ஓப்பன். அதாவது 3:40 லாஸ்ட் என்ட்ரி, 4 வரைக்கும் மியூசியம் பார்க்கலாம். இப்போ எங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 3:45 ஆயிடுச்சு. ஸோ இதை போய் பார்த்தோம்னா எங்களுக்கு மற்ற பிளேஸ்லாம் கவர் பண்ண முடியாது, அதனால் நாங்கள் உள்ளே போகலை. பட் மியூசியமோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே போட்டுருக்கு, நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கிற முயல் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அங்க பாருங்க கேமரா கீழேயே ஒண்ணு கூப்பிட்டா வந்து ஓடி வருது. நம்ம ஊர்ல வந்து ஓடாது, நம்ம ஊர்ல தூரம் ஓடும், பட் இந்த இடத்துல நம்மளை நோக்கி ஓடி வருது. இந்த புறாலாம் கூட வந்து நம்ம காலுக்கிட்டே வந்து வரும். புறா, குருவி, இதெல்லாம் இங்க பாருங்க இன்னொன்று ஓடி வருது. காய்ஸ், உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்துருக்கு. ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. சாமி சோறு போடுது. ஒயிட் கலர் பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு. ஒயிட் கலர் பாருங்க, நான் இங்க வந்து பார்த்த ஒரே முயல் ஒயிட் கலர், இது ஒன்று மட்டும்தான். ரொம்ப அழகா இருக்கு. ஃபாஸ்டா சாப்பிட்றாங்க. ஒயிட் கலர் அங்க பார்த்தோம்ல, இப்போ பிளாக் கலர் ஒன்று இருக்கு. வாங்க வெளியே வாங்க, நீ ஒருத்தர் தான் இருக்கியா? ஆ, ஸ்நாக்ஸ் இருக்கு. ஸோ அந்த பாய்சன் கேஸை வந்து ரிசர்ச் பண்ணுற லெபார்ட்டின்னு சொன்னோமே, அதில் ஒரு பில்டிங் தான் இந்த பில்டிங்குமே. இன்னும் வந்து கைவிடப்பட்ட ஒரு பாய்சன் கேஸ் லேபு. உள்ள என்ன இருக்கு, எது இருக்குன்னு பார்க்க முடியாத அளவுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க.
கொஞ்சம் வேஸ்ட் திங்ஸ்லாம் நிறைய இருக்கு, வேஸ்ட் திங்ஸ் தான் இருக்கு. ஃபுல்லா வந்து குப்பையா தான் இருக்கு. லெபரட்டரி வந்து இந்த இடத்துல இருக்கு. இங்க உருவாக்கின கேஸ் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்காக இங்க இருக்கிற இந்த பில்டிங் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. எப்படியாவது கேரட்டை வாங்கணும்ட்டு கஷ்டப்பட்டு வாங்கிட்டாங்க. இந்த பில்டிங்குமே வந்து பாய்சன் கேஸ் அந்த ஃபேக்ட்ரிக்கு சேர்ந்த பில்டிங் தான். இந்த ஒக்னோஷிம் ஐலாண்டில் இருக்க ஒரே ரெசார்ட்டு தான். இதில் நிறைய ரூம்ஸ் இருக்குது, பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஐலாண்டில் ஒரு ரெசார்ட் கட்டி வச்சுருக்காங்கன்னா எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அந்தளவுக்கு தான் இருக்கும். இங்கே ஸ்டே பண்ணுறதா இருந்தால் இங்கே ஸ்டே பண்ணிட்டு நீங்கள் நைட் டைமில் வந்து நீங்கள் இந்த வியூலாம் எப்படி இருக்குது, இங்கேருந்து மற்ற ஐலாண்ட்லாம் வந்து என்ன வியூ இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஃபோட்டோ ஸ்பாட்டுன்னு ஒன்று இருக்குது, அது பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் அந்த சன்செட் ஆகிற நேரத்தில் கடலுக்கு ஓரமாக நிறைய முயல்கள் வந்து லைனாக வந்து நிற்கும். அந்த ஃபோட்டோவை நான் இதிலே ஆட் பண்ணுறேன். அப்படி நிற்கிறப்ப அந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்குன்னா நீங்கள் நைட் ஸ்டே பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்க முடியும். அப்படி இருக்கிறவங்க இங்கே நைட் வந்து ஸ்டே பண்ணிட்டு நீங்கள் அடுத்த நாள் வந்து காலையில் போகலாம். ஒரே ஒரு செகண்ட்ல பிளாஸ்ட் பண்ண போறோம். அதுக்கான ட்ரிகர் தான் இங்க இருக்கு. அது என்னன்னே தெரியல, இங்கே இருந்துச்சு, அதை ஆன் பண்ணி பார்த்தா லைட் இருந்துச்சு, ஸோ ஆஃப் பண்ணி அதே இடத்துல வச்சுட்டோம். இப்போ அது ஏதாவது அலாரமாக இருந்துச்சுன்னா வேறு வேணால் நம்மளை தேடிட்டு வருவோம். அதுக்குள்ளே இந்த இடத்த விட்டு ஓடி ஓடிடல. இப்போ எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்குறதா வந்து பாய்சன் கேஸ் ஃபேக்ட்ரி. இப்போ ரன்னிங்கில் இல்லை, முன்னே 1924 அந்த காலகட்டத்தில் இது வந்து பாய்சன் கேஸ் ஃபேக்ட்ரியாக வந்து ரன் ஆகிருக்கு. அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது இப்போ நிலமையில் அப்படின்ட்டு. வேர்ல்டு வார் சமயத்தில் வந்து இந்த பாய்சன் கேஸ் ஃபேக்ட்ரியிலேருந்து பாய்சன் லீக் ஆகி அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இறந்ததாகவும் வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து இந்த பாய்சன் கேஸ் ஃபேக்ட்ரியை மூடலான்ட்டு மூடினதுக்கப்புறம் இங்கே வந்து ஐலாண்டாக வச்சுருக்காங்க. அதாவது ராபிட் ஐலாண்டாக வந்து வச்சு இப்போ டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து வச்சுருக்காங்க. இங்கே அதிகமாக வரது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டூரிஸ்ட் தான் வராங்க. நிறைய கண்ட்ரிலேருந்தெல்லாம் வந்து இந்த இடத்துக்கு வராங்க டூரிஸ்ட்டு. ரொம்ப ஒரு ஃபேமஸான பிளேஸாக ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் நிறைய பேர் இங்கே வந்து சுற்றி பார்க்குறாங்க. குழந்தைங்களுக்கான குவிஸ், இந்த பில்டிங்குள்ள என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து பாய்சன் கேஸ், எலக்ட்ரிசிட்டி, ரோபோட், இது மூணில் என்ன வந்து இங்கே செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கான ஒரு குவிஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எஸ், இந்த ஒக்னோஷிம் ஐலாண்டை ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டோம். நிறைய ராபிட்லாம் இருந்துச்சு. ஒக்னோஷிம் ஐலாண்ட்னு சொல்லலாம், ராபிட் ஐலாண்ட்னு சொல்லலாம். ஜப்பானில் இருக்கிற ஒரே ராபிட் ஐலாண்ட் இதுதான். இதை தவிர்த்து நீங்கள் வேற கண்ட்ரிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற கண்ட்ரி கிட்டே ஏதாவது ராபிட் ஐலாண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை ராபிட்டை தவிர்த்து வேற அனிமல்ஸ்க்கு ஏதாவது ஐலாண்ட் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்கள் ஜப்பான்லேயே வந்து கேட் ஐலாண்டு இருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி ஒரு கேட் ஐலாண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அங்கேயும் போயிட்டு அங்கே கேட் ஐலாண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் கண்டிப்பாக இந்த ட்ரிப்பில் வந்து ராபிட் ஐலாண்ட் வருவோம்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சோடனே இங்கேயும் வந்து காட்டிடலாம் தான் இப்போ வந்து உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து டோக்கியோ டிராவல் வ்ளாக் எல்லாமே வந்து காத்துட்டு இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். பை கைஸ். ஒரு மேல் ஒரு 3 கிலோ மேல வரும் நினைக்கிறேன். கிலோ 400. நான் சும்மா வெயிட் தான் சொன்னங்க, அதெல்லாம் இல்லீகல். லைஃப் இன் ஜப்பான் இன் தமிழ். பேரு கேட்டாரே சும்மா அதிர்தரே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.